ஹலோ சார், வணக்கம். சார் வணக்கம், நான் குமரி போர்ட்டல்ல இருந்து மாணிக்க வாசகம் பேசுறேங்க சார். சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். இப்போ நீங்க புதுக்கோட்டை மாவட்ட ரஜினி மக்கள் மன்ற பொறுப்பாளர், அமெரிக்கால இருக்கீங்க. ஆமா சார். இப்போ உலக நாடுகள்ல இந்த COVID-19 பாதிப்பு பெரிய அளவுல அமெரிக்கால இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ சாதாரணமா இங்க இந்தியா பொறுத்த மட்டும் இல்ல, ஊரடங்கு வந்து அமல்படுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பல்வேறு நாடுகள் ஊரடங்கு அமல்படுத்தி அதை கடைபிடிச்சு ஓரளவுக்கு அந்த நோய் தொற்று பரவுறத கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. சரிங்க சார். ஆனா அமெரிக்கால இப்ப இருக்கிற சூழல் எப்படி இருக்கு? இப்ப அமெரிக்காவில வந்து அதான் உங்களுக்கு தெரிஞ்சு உலக நாடுகள்ல வந்து அமெரிக்கால தான் பாதிப்பு அதிகம். லேட்டா வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனா வந்து இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500,000 மேல வந்துருச்சு இப்ப பாதிப்பு ஆனவங்க பாசிட்டிவ்னு. சரி, 20,000 பேருக்கு மேல இறந்துருக்காங்க இது வரைக்கும். 20,000 பேர் அப்ராக்சிமேட்ல. சரி, பாத்தீங்கன்னா டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 20,000-30,000 வரைக்கும் பாசிட்டிவ் கேசஸ் வந்துகிட்டே இருக்கு. வந்து அந்த கர்வ் வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது. வெளியே என்ன பிளாட் ஆகல, பிளாட் ஆகி டவுன் ஆகணும் அப்படின்னு தான் பிரசிடண்ட் பேசியிருக்காரு. எது பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி டெத்து பாத்தீங்கன்னா 2,000 பேர் எவ்ரிடே அப்ராக்சிமேட்டா டெத் கேஸும் வந்து அப்படியே சஸ்டைன் ஆகிட்டே இருக்கு. சரிங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நியூயார்க் நியூஜெர்சில தான் வந்து இது 50% சொல்லலாம். இந்த டெத் ரேட்டும் சரி, அந்த பாசிட்டிவ் கேஸும் சரி. சரி, இங்க வந்து ஊரடங்கு உத்தரவு லாக்டவுன் நம்ம ஊர் மாதிரி ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லை. அவங்க போகலாம். பட் ஆனா வி ஆர் ஆல் கீப்பிங் வந்து சோசியல் டிஸ்டன்சிங்கிறாங்க இல்லையா, அத வந்து கீப் பண்றோம். பட் என்ன வெளியில எல்லாம் வந்து ஒன்னும் ரொம்ப எல்லாருமே வந்து அமெரிக்கா ஃபுல்லாவே கிட்டத்தட்ட 90% மேல ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டாங்க. எல்லாருமே வீட்டுல இருந்துதான் வேலை பாக்குறோம். அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி எசென்சியல் ஒர்க்கர்ஸ், ஃபார்மசிஸ்ட்ல வேலை பாக்குறவங்க இவங்க மட்டும்தான் வந்து ஒர்க்குக்கு போறாங்க. சரி, பட் அதையும் மீறி வந்து இது வந்து ஸ்டேஜ் 3 ஆல்ரெடி ஆயிடுச்சு. அதாவது சோசியல் ஸ்ப்ரெட்ங்கிறாங்க இல்லையா, கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அப்படிம்பாங்க. அந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வந்து ஆல்ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சதுனாலதான் இதோடைய ரேஷியோ வந்து அதிகமா போயிட்டே இருக்கு. சரி. ஆமா, ரெண்டாவது வந்து டென்சிட்டி அதிகமான சிட்டி நியூயார்க் சிட்டி, நியூஜெர்சி எல்லாம் வந்து க்ரௌட் அதிகமானது, அதனாலதான் அதோட தாக்கம் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் வந்து அதிகமா இருக்கு. சரி, மற்றபடி இயர்லியரா வந்து அமெரிக்கான்னா ஜென்ரலாகவே வந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். பட் ஆனா வந்து இந்த மாதிரி டிசாஸ்டர், இந்த மாதிரி இப்ப நம்ம ஊர் மாதிரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வந்து அங்கங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 4 ஆஸ்பத்திரி, அதுக்கப்புறம் ஒரு யூனியன் லெவல்ல 2-3 ஆஸ்பத்திரி, அப்புறம் டவுன் பஞ்சாயத்துல 2 ஆஸ்பத்திரி, அப்புறம் நம்ம சொல்ல போனோம்னா கிராம பஞ்சாயத்துல எல்லாம் ஆஸ்பத்திரி. ரொம்ப நல்ல சிஸ்டம் நம்மளுடைய ஹெல்த் கேர் சிஸ்டம். இப்பதான் வந்து அதோட இம்பார்ட்டன்ட் வந்து தெரியுது எங்க மாதிரி ஆட்களுக்கு எல்லாம். இங்க வந்து என்னன்னா பெரிய அளவுல வந்து ஆஸ்பத்திரிகள் நிறைய இருக்காது. ஏன்னா வந்து அவங்கவுங்க ஓன் டாக்டர் கிட்ட போயிருவாங்க. இன்சூரன்ஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் கம்பெனியில கொடுத்துருவாங்க. ரெண்டாவது இன்சூரன்ஸ் இல்லாதவங்க அவங்க பாட்டுக்கு போகவே மாட்டாங்க யார்கிட்டையும். அது ஒரு ப்ராப்ளம் இந்த கொரோனா வைரஸ் வந்து பரவுனதுக்கு. அந்தந்த பிசிஷியன்ட்ட போறதுனால அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஃபார்மசிஸ்ட்ல போய் மெடிக்கல் இது வாங்கிடுவோம், மெடிசன் வாங்கிடுவாங்க. இங்க அமெரிக்கன்ஸ்ல ரொம்ப ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோம் அடிக்கடி. ரொம்ப மேஜர் அப்படின்னா எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போவோம். இப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2015 வந்து பில் கேட்ஸ் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வைரஸ் இந்த மாதிரி வரும் ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தாக்கத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்மளுடைய ஹெல்த் கேரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய நர்சஸ், நிறைய டாக்டர்ஸ், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. பட் ஆனா அதை கொஞ்சம் சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. இது தேவையில்லை. என்னன்னா என்ன எவ்வளவு பெரிய மேஜர் சர்ஜரி, எவ்வளவு பெரிய ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே மெடிசன் இருக்கு, எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஃபெசிலிட்டி இருக்கு. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டா எல்லாத்துக்குமே இருக்கு, லங்ஸா எல்லாத்துக்குமே இருக்கு. பட் ஆனா லோ வால்யூம்ல இங்க பண்ண முடியும், சக்சஸ் பண்ண முடியும். ஒரு திடீர்னு ஒரு வருது, ஒரு 50,000 பேர், 500,000 பேருக்கு அப்படிங்கும் போது அந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ், அந்த ஃபீல்டு நர்சஸ், ஃபீல்ட் ஒர்க் பண்ண என்ன டாக்டர்ஸ், அது 10th நாள் தான் இவ்வளவு இம்பாக்ட் ஆயிருக்கு.
பட் இப்ப பிரசிடென்ட் வந்து கொஞ்சம் நிறைய இதெல்லாம் பண்ணிட்டாரு, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஓபன் பண்ணிருந்தாரு நியூயார்க்ல, கிட்டத்தட்ட 4 புது ஹாஸ்பிட்டலு. அதே மாதிரி ஷிப் எல்லாம் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணிருக்காங்க பெட்டா. அப்புறம் வந்து நிறைய வென்டிலேட்டர்ஸ் புதுசா கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம ஊர்லயே வென்டிலேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் 10-15 தான் இருக்கும். இப்ப வந்து அந்த வென்டிலேட்டர்ஸ் வந்து இங்க ஆயிரக்கணக்கா தேவைப்படுறதுனால அது கொஞ்சம் அந்த இயர்லியரா இம்பாக்ட் ஆனவங்களை வந்து இம்மிடியட்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதனாலதான் இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் இங்க ஆயிடுச்சு. பட் இப்ப இனிமே வந்து இந்த ரேஷியோ வந்து குறையும் எதிர்பார்க்கிறோம். இந்த 25,000 எவ்ரிடே பாசிட்டிவ் வர்றது இனிமே குறையும், இயல்பு வாழ்க்கை. இப்போ சாதாரணமா ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது போறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஹலோ. ஆமா சார். அந்த மாதிரி தேவைகளை அவங்க எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறாங்க? கவர்மெண்ட் வீட்டுக்கு வீடு பொருட்கள் கொடுக்குதா, இல்ல கடைகள் திறந்து யாரேனும் ஒருத்தர் போய் வாங்கிக்கிறாரா, என்ன மாதிரியான நடைமுறையை அவங்க கடைபிடிக்கிறாங்க சார்? அந்த விஷயத்துல வந்து உண்மையிலே வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் நல்லா பண்றாரு நம்ம தமிழ்நாடுல எஸ்பெஷலி. அதே மாதிரி நம்மளுடைய கலெக்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து வெரி இன்டெலிஜென்ட், அருமையா பண்றாங்க சார். நான் புதுக்கோட்டை கலெக்டர் எல்லாம் வந்து பாக்குறேன், அவங்க அவங்களுடைய டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான் எப்படி வந்து மக்களுக்கு வந்து கூட்டம் சேராம டைரக்டா கொண்டு போய் சேர்க்கிறது பொருட்களை, அவங்க எப்படி பொருட்கள் வாங்கினாலும் அவங்கள ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி கட்டம் போட்டு ஒரு ஸ்கூல் கிரவுண்டு இந்த மாதிரி எல்லாம் கொண்டாந்து எசென்சியல் ஸ்டப் எல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரொம்ப டெஃபினெட்லி நான் வந்து இந்தியாவிலையும் வர்றேன் போறேன் போக வர்றேன் இங்கேயும் இருக்கேன் அப்படிங்கும்போது நிறைய நம்ம வந்து லேர்ன் பண்றோம். நம்ம ஊர் வந்து நல்லா பண்றாங்க. இங்க வந்து அப்படின்னா அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா அப்படின்னா நம்ம ஊர்ல பண்ற அளவுக்கு எல்லாம் கிடையாது. பட் இங்க வந்து எல்லா எசென்சியல் ஸ்டோரும் ஓபன் ஆயிருக்கு. இப்ப நம்ம வந்து போய் தேவையான பொருளை வந்து ரிஸ்க் எடுக்கிறதான். இப்ப நான் இருக்கிறது வந்து நியூயார்க் பக்கத்துல இருக்கேன் சரிங்களா, சோ இந்த ப்ராபபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகம். நான் ரிஸ்க் எடுத்தேன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து 2-3 பேருக்கு இருக்கும், அப்போ வந்து ரிஸ்க் இருக்கு நமக்கு போறதுக்கு. இப்போ அதனால இங்க இருக்க மக்கள் வந்து என்ன பண்றோம், கொஞ்சம் பயப்படுறோம் வெளியில போய் ஜாமான் வாங்குறதுக்கு. ஈவன் தோ மாஸ்க் போட்டு போனா கூட அது வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து அதிகமா இருக்கிறதுனால இங்க இருக்க மக்கள்லாம் என்ன பண்றோம், இந்த சிட்டி நியூயார்க் சிட்டி அதை சுற்றி உள்ள மக்கள்லாம் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிறோம். அவங்க வந்து கொஞ்சம் பிரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. பட் ஆன்லைனும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்டர் பண்ணோம்னா ஒரு வாரமோ 10 நாளோ கழிச்சு நமக்கே ஒரு டைம் ஸ்லாட் பண்ணிடுவாங்க. இந்த 4-5 PM இதர் வந்து நம்ம கார்ல போய் அவங்கள்ட்ட கார்லயே வந்து கொடுத்துருவாங்க, நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சில கடைகள் வந்து ஒரு $12-15 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க, நாங்களே வந்து டோர் டெலிவரி பண்ணிடுறோம் அப்படிங்க. பட் சில பேர் இன்னைக்கே எனக்கு வேணும் ஃப்ரெஷ்ஷா, எனக்கு மீட் இன்னைக்கு வேணும் அப்படின்னா எஸ் நம்ம போய் வாங்கிக்கலாம். லாக்டவுன் இந்த மாதிரி யாரும் தடுக்க மாட்டாங்க, உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் அது. கவர்மெண்ட் வந்து நீங்களா மாஸ்க் போட்டுக்கோங்க, தள்ளி இருந்துக்கோங்க, கடையில போய் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம், ஒன்னும் இதுல ஒண்ணும் இல்ல. இந்த மத்த சப் அப்படிம்பாங்க, சில மத்த ஸ்டேட் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த நியூயார்க் நியூஜெர்சி இல்லாம மத்த ஸ்டேட்ல எல்லாம் அவங்க 2-3 நாளைக்கு போய் மாஸ்க் போட்டுட்டு போய் வாங்கிட்டு தான் வர்றாங்க. பட் இந்த டென்சிட்டி அதிகமா உள்ள சிட்டில எல்லாம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நாங்க ஆன்லைன்ல தான் பண்றோம், ஆர்டர் பண்றோம். அவங்க ஒரு 1 week அல்லது 4 நாள் டிபெண்ட்ஸ் ஆன் த அந்த கியூ பொறுத்த வரைக்கும் அவங்க ஒண்ணு வந்து நம்ம போய் அந்த ஸ்லாட் அந்த டைத்துல அந்த கடைக்கு முன்னாடி கார் நின்னோம்னா அவங்களே வந்து டிக்கில வச்சிருக்காங்க, பொருள் வச்சிருக்காங்க, நம்ம பாட்டு கார் எடுத்துட்டு வந்துடலாம் காருக்குள்ளயே, ஆன்லைன்ல பே பண்ணிடணும். அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு வீட்லயே கொண்டாந்து கொடுங்க அப்படின்னா கூட அவங்க வந்து 1 weekோ ஒரு 10 நாளோ கழிச்சு நம்ம வீட்லயும் டெலிவரி பண்றாங்க. அந்த சிஸ்டம் இருக்கு. நீங்க யூ கேன் டேக் ஓன் ரிஸ்க், நீங்க நேராவே போகலாம், போய் கடையில போய் கூட வாங்கலாம், அது உங்களுடைய ரிஸ்கை பொறுத்து. சில ஜாமான்லாம் கடையில கிடைக்காது. இந்த இங்க வந்து நிறைய வந்து நம்ம ஊர் மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க எல்லாருக்குமே, பாத்ரூமு அப்புறம் சமையல் கிச்சன் எல்லாத்துக்குமே பேப்பர் ஐட்டம்ஸ். அது டோட்டலா கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி மில்க்குக்கும் கொஞ்சம் டிமாண்ட் இருக்கு, 1 மில்க் 2 மில்க் அது மாதிரிதான் சப்ளை பண்றாங்க. அதே மாதிரி எக்கும் வந்து 1 இது மட்டும்தான் ஆர்டர் பண்ண முடியுது. அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு.
பட் இது வந்து சர்வைவல், நம்ம வந்து ஒன்றும் இது பொருள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இல்லை. ஆமாம் சரி சரி. இப்போ நம்ம நம்ம கண்ட்ரில அதாவது குறிப்பா தமிழகத்துல இன்னைக்கு இருக்கிற அந்த ஊரடங்கு உத்தரவை மதிக்காம கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1.5 லட்சம் வண்டிகளுக்கு மேல சீஸ் பண்ணிருக்காங்க காவல்துறை. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வழக்குகள் வர போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல அமெரிக்கால இருக்கிற நீங்க தமிழகத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நியூஸ், அந்த காவல்துறை வந்து எவ்வளவோ சொல்றாங்க. இப்ப கூட உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சு. அவங்க வந்து ஒரு யமன் மாதிரி ஒரு படத்தை போட்டு வீட்டில் இரு அப்படின்னு போட்டு அல்லது என்னிடம் வா அப்படிங்கிற மாதிரி காவல்துறை ஒரு பெரிய ஒரு கோலம் போட்டு ஒரு தார் ரோட்ல போட்டு பண்றாங்க. ஆமா ஹார்ட்ஸ் ஆஃப் யூனோ டு அவர் all you know doctors and nurses and police department sir and especially all the collectors romba arumaiya intelligent ellarume adavudaiya value vandu naanga inge irukku ungalku dhaan theriyudhu seriyala and solluvaangala or palamuli adavud marathinudaiya nilal veyila dhaan theriyum ipo naanga america la vandu new york la irukom ulagathiliye vandu periya naadu அந்த நகரத்திலேயே கேபிட்டல் சிட்டி நியூயார்க் சரிங்களா. எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா வெளியில போனா உயிர் இருக்குமா இல்லையா அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு நாங்க வந்து இப்ப நானே வந்து 20 டேஸ் நான் வெளியே போகல கிடையாது சார். நான் குவாரண்டைன்ல தான் இருக்கேன். லாஸ்ட் டைம் வந்தேன் இந்தியாவுக்கு வந்துட்டு மார்ச் 10 வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் குவாரண்டைன்ல தான் இருக்கேன், நான் வெளியே போகல. சோ நம்ம இங்க வந்து எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நாங்க கடைபிடிக்கிறோம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத ஊர்ல கரெக்டா நம்மளுடைய கடமை நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளுடைய அது பரவாம இருக்கணும். நம்ம தனியா இருந்தோம்னா அது சரியாயிடும். நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இதுக்கு வேற வழியே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் 100% இந்த மருந்து அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, இன்க்ளூடிங் நியூயார்க்ல சரிங்களா. ஏதோ அந்த பர்சனுடைய ஏஜை பொறுத்த வரைக்கும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க, அது நல்லா உருக்காச்சுன்னா உயிர் வருது இல்லன்னா இறக்குறாங்க. திருப்பி சொல்றேன், அமெரிக்காவில டெய்லி 2000-3000 பேர் இறக்குறாங்க. இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கு ஊர்ல. நம்மளுடைய முன்னோர்கள் செய்த இது வந்துதான் புண்ணியம் தான் நம்ம நாட்டை வந்து காப்பாத்துது. நம்மளுடைய லீடர்ஸ் நல்ல லீடர்ஸ், பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும், நல்ல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இவங்கெல்லாம் நல்ல லீடர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஆக்ஷன் எல்லாம் எடுத்து இந்த காயெல்லாம் கொடுத்து இவ்வளவு கஞ்சி பண்றோம். என்னுடைய ரிக்வஸ்ட் வந்து என்னன்னா தயவு செய்து கண்டிப்பா இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஜூன் மாசம் வரைக்கும் கண்டினியூ ஆகும். இப்ப நம்ம வந்து அவங்க சொல்றத கடைபிடிக்கல அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காங்க அப்படிங்கறதுதான் வந்து ரொம்ப வருத்தமான செய்தி. இது வந்து பரவுச்சு அப்படிச்சுன்னா நம்ம ஊர் வந்து இப்ப இங்க 2000ங்கிறது நம்ம நாட்டு தமிழ்நாட்டுல எல்லாம் இது ரொம்ப ஸ்டேஜ் 3 போயிடுச்சுன்னா 20,000-20,000 போகும் சரிங்களா. 10 times மோர் தன் அமெரிக்கா போகும். அதை வந்து புரிஞ்சுக்கணும். அது வந்து புரிதல் வந்து இது எவ்வளவு சீரியஸ் அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுது சரிங்களா. நம்ம ஊர்ல வந்து அது தெரியல. அது கண்டிப்பா வந்து நம்ம ஊர்ல இருக்கவங்க வந்து எல்லா இளைஞர்களும் முக்கியமா வந்து அதை கடைபிடிக்கணும். ஏன்னா வி நெவர் நோ, கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஜனவரி 24 ஒருத்தருக்கு வந்துச்சு இங்க வாஷிங்டன் டிசில. இங்க பிரசிடண்ட் வந்து உடனே சொன்னாரு இப் யூ கோ ஜஸ்ட் லைக் தட் யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சோம் சரிங்களா. அப்புறம் 500 ஆச்சு மார்ச்ல. இப்ப நீ கிட்டத்தட்ட 5 lakhs பாருங்க, கிட்டத்தட்ட 1 month 1, அதுக்கப்புறம் 500, இன்னைக்கு 5 லட்சம் 30 days. இப்ப இந்தியாவும் அப்படிதான் புரியுதுங்களா. இப்ப 5000 இருக்கலாம் சரிங்களா. அந்த 5000ங்கிறது 5 கோடி ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுதான் எங்களை மாதிரி ஆட்களுடைய கவலை. இது வந்து கண்டிப்பா 100% நம்ம கவர்மெண்ட் சொல்றது, சீஃப் மினிஸ்டர் சொல்றது, அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றத கடைபிடிச்சாதான் அந்த 5000ங்கிறது அப்படியே இருக்கும். சரி, இப்போ நீங்க உங்களுடைய மக்கள் மன்றத்தின் மூலமா, ஆமா சார், புதுக்கோட்டை மாவட்டத்துல என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கீங்க ஷார்ட்டா, அதாவது 2-3 வரிக்குள்ள மட்டும் சொல்லுங்களேன், ஏன்னா டைம் வந்து. சரி நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க வந்து நம்ம மக்கள் மன்றம் கஜா புயல் வந்தப்பவே நிறைய நம்ம பண்ணோம். நீங்க எல்லாம் நிருபர்கள்லாம் வந்து தெரியும் என்ன பண்ணோம்னு. நம்ம வந்து எப்பவுமே வந்து புதுக்கோட்டையில வந்து ரஜினி மக்கள் மன்றம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே எங்களால முடிஞ்சத ஆக்ஷன் இறங்கிடுவோம். அதுபடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இம்மிடியட்டா வந்து ஃபுட்டு அவங்க செவிலியர்கள்
போலீஸ்காரவங்க, காவலர்கள், டாக்டரு, துப்புரவு தொழிலாளர்கள் இவங்களுக்கு வந்து மதிய உணவு கொடுக்க ஆரம்பிச்சோம் ஆரம்பத்துல. அப்புறம் வந்து காலையில வந்து சுட சுட வந்து காஃபி குடுக்கற மாதிரி தேநீர் கொடுத்தோம், டீ காஃபி அந்த மாதிரி. அப்புறம் நிலவேம்பு கஷாயம் கொடுக்கறது மக்களுக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் 2-3 டேஸா என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பேக்கு, அந்த பேக்ல வந்து ஒரு அரிசி, காய்கறி, மாஸ்க் இத போட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டா வந்து ஒரு 1000 பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான். இது வந்து முக்கியமா இப்ப வந்து யாருக்கு கொடுக்கறோம்னா, ரொம்ப அதாவது டவுன்ல போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாத ஏழைகள், துப்புரவு தொழிலாளர்கள், அது மாதிரி திருநங்கைகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபாரின்ல இருந்து வந்தவங்களுக்கு இல்லையா, இந்த நார்த் இந்தியாவில இருந்து வந்து லேபர் வேலைக்கு வந்தவங்க, அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் ரேஷன் கார்டு கிடையாது, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பணமும் கிடைக்கல, சாப்பாடும் வாங்க முடியாது, அவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஈவன் நேத்து கூட டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சொன்னாங்க பிளட் கிடைக்கல அப்படின்னாங்க. உடனே நாங்க இம்மிடியட்டா ஒரு 10 பேர் போய் புதுக்கோட்டையில போய் பிளட் டொனேஷன் கொடுத்துருக்கோம். அது மாதிரி இடையில வந்து தெருவுல உள்ள விலங்குகளுக்கு கூட பாத்தீங்கன்னா பிஸ்கட் அந்த மாதிரி கொடுக்குறோம். அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ், இந்த கலைக்க இந்த யாராச்சும் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இடையில வேலை பார்க்கலாம், கூல்ட்ரிங்க்ஸ். அப்ப நான் இந்த ஏதோ இன்னொரு ஏதோ ஒரு என்னென்ன உங்களுக்கு நம்மளால என்ன முடியுமோ, அதே மாதிரி மாஸ்க் நிறைய டிமாண்ட் இருக்கு. இன்னைக்கு கூட நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன், மாஸ்க் எனக்கு இன்னொரு 5000 மாஸ்க் கொடுத்துருக்கோம், இன்னொரு 5000 மாஸ்க்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார், நம்ம ரஜினி மக்கள் மன்றம் புதுக்கோட்டை சார்பா. இது வந்து தொடரும், இது எப்படி போகுது அப்படிங்கறது பார்த்த வரைக்கும் நம்மளால முடிஞ்சதை வந்து தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கு சார். கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களும். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா நிருபர்களுக்கு கூட நாங்க புதுக்கோட்டையில வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கும் வந்து இந்த பேக் கொடுத்துருக்கோம், அரிசி அந்த இதெல்லாம். ஏன்னா அவங்களும் அலையிறாங்க, அவங்களுக்கும் வந்து முடியல அப்படிங்கிற மாதிரி. அதனால மனித நேயம் என்னவோ அதை வந்து மேக்சிமம் நம்ம மாவட்டத்துல நம்ம ரஜினி மக்கள் மன்றம் மூலமா வழக்கப்படி முன்மாதிரியா நிறைய பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி, வாழ்த்துக்கள், நன்றி சார்.